வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பிடியில் 14-க்கும் அதிகமான துயிலும் இல்லங்கள். சர்வதேசம் தலையிட வேண்டும் என ஸ்ரீதரன் கோரிக்கை. விசம் வைத்து கொல்லப்படலாம், ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்ல மாட்டேன் என்கிறார் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர். தீபாவளியை கொண்டாட தயாராகும் மக்கள், மழைக்கு மத்தியிலும் பொருட்கள் கொள்வனவு. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பு, நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை வேண்டுகோள். மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கும் காசாவின் அல்ஷபா வைத்தியசாலை, அவசர சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்கள் தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில், இன்றைய தினம் இலங்கையின் பல பகுதிகளிலும் மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டிருந்தனர். அதே நேரம் மழையுடனான காலநிலைக்கு மத்தியிலும் விலைவாசி உயர்வுக்கு மத்தியிலும் மக்கள் தீபாவளி பண்டிகைக்கு தயாராகி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மழையையும் பொருட்படுத்தாது தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக ஜாழ் நகருக்குள் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு பொருள் கொள்வனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்தது. இதனால் நகர்ப்பகுதியில் சன நெரிசல் மற்றும் வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் கடும் மழைக்கு மத்தியிலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக மக்கள் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டிருந்தனர். தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்காக மக்கள் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் கடைகளில் கூட்டம் கூட்டமாக அலை மோதுவதை அவதானிக்க முடிகின்றது. வவுனியாவில் தீபாவளி பண்டிகை வியாபாரமானது களை காட்டியுள்ளதை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சிறுவர் முதல் பெரியவர் வரை தமக்கான புத்தாடைகளை, வெடிபொருட்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களை வாங்கி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன் காரணமாக அதிகளவான மக்கள் நகரில் கூடியமையினால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. வவுனியாவினை சூழ அதிகளவான அங்காடி வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரிலும் மழை காரணமாக தீபாவளி வியாபாரம் மந்தகதியில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடவுள்ள நிலையில் மக்கள் இன்றைய தினம் தமக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் மக்கள் மாத்திரம் செறிந்து வாழும் பாட்டிருப்பு தொகுதியின் மத்தியாக விளங்குகின்ற களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களில் வியாபாரங்கள் களை காட்டியுள்ளதையும் அவதானிக்க முடிந்தது. எனினும் கடந்த காலங்களை விட தற்போது பொருட்களின் விலையேற்றம் காரணமாக மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்யவில்லை. வடக்கு கிழக்கில் 14-க்கும் மேற்பட்ட துயிலும் இல்லங்கள் இராணுவ முகாம்களாக விடுவிக்கப்படாது காணப்படுவதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சர்வதேச சமூகம் தலையிட்டு உரிய தீர்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். காசா போர் நிறுத்தத்தை கோரும் சிங்கள தலைவர்கள் காசாவை விட மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் தாயக மக்கள் தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். காசாவிலே குரல் கொடுக்கின்ற சிங்கள தலைவர்களும் காசாவிலே நடைபெறுவதற்காக போராட்டம் நடத்துகின்றவர்களும் இங்கேயும் மக்கள் தொடர்ந்தும் அதே நிலைமைக்குள் தான் இருக்கிறார்கள்.
வெளிப்படையான ஒரு இராணுவ பிடிக்குள் திறந்த வெளி சிறைச்சாலைக்குள் நாங்கள் அடைக்கப்பட்டு வணக்கம் செலுத்த முடியாதவர்களாக, நிம்மதியான வாழ்க்கை நடத்த முடியாதவர்களாக, நாளாந்தம் காணிகள் பறிக்கப்படுகின்றவர்களாக, கோயில்கள் அடிக்கப்பட்டு விகாரைகள் அமைக்கப்படும் இடங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நூதனமான முறையில் இனச்சுத்தரி சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற உலகப்பந்திலே தமிழினமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விடயமாகவே இன்றைய தினம் இந்த தேராவில் துயிலும் இல்லத்துக்கு முன்னால் எங்கள் பிள்ளைகளின் கல்லறையிலே சென்று நாங்கள் பூத்தூவி மலர் தூவி நாங்கள் மாலைகள் அணிவித்து தீபம் கொளுத்த அனுமதியுங்கள் என்று குழந்தைகளின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் சகோதரர்கள் இந்த இடத்திலே கேட்கிறார்கள். ஆகவே சர்வதேச சமூகம் உண்மையை புரிந்து நியாயங்களை அந்த நியாயத்தின் அடிப்படையிலான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து இடத்தை விடுவிக்க வேண்டும். இது மட்டுமல்ல, முள்ளியவளை, கொடிகாமம், கோப்பாய், வெள்ளங்குளம் இப்படி பல இடங்களிலே வடக்கிலும் கிழக்கிலும் கிட்டத்தட்ட 14 மேற்பட்ட துயிலும் இல்லங்கள் இன்னும் இராணுவ முகாம்களாக இருக்கின்றன. அந்த முகாம்களாக உள்ள வணக்கத்துக்குரிய இடங்களை விடுவித்து முழுமையாக மக்கள் சென்று தங்களுடைய வணக்கங்களை செலுத்தி ஆறுதல் அடைவதற்கும் அவர்கள் சாந்தி பெறுவதற்கும் ஒரு வடிகாலாக இதனை அமைப்பதற்கு சர்வதேச சமூகம்தான் தலையிட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலும் இந்த மக்கள் திரளுக்கு முன்னால் பகிரங்கமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள மாவீரர் நாளை உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பதற்கு அனைத்து மாவீரர் பெற்றோர்கள் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு, முன்னாயத்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் நிகழ்வு இவ்வாண்டும் கார்த்திகை 27 திகதி தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்படவுள்ளது. இந்த ஆண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகளில் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் தயாராகி வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயாராக ஆரம்பித்துள்ளன. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இந்த ஆண்டிற்கான மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினரால் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. முன்னதாக மாவீரர்களுக்கு ஈகை தொடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் இடம்பெறுவதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு பிரதேசத்திற்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களது பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காலை 11 மணியளவில் மங்கள வாத்தியத்துடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் முல்லைத்தீவு பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் மங்கள வாத்தி இசையுடன் விழா ஒழுங்கமைக்கப்பட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இதனையடுத்து பொதுச் சுடரேற்றப்பட்டு போரில் உயிரிழந்த மாவீரர்கள் நினைவாக சுடரேற்றி மலர் தூவி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. நிகழ்வின் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணின் காற்றிய உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு தென்னங்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இ கதிர், முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் 2 கட்ட கடனுதவி கிடைக்கப்பெறும் என தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிதியத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை ஆராய்ந்ததன் பின்னர் நிதியம் இது தொடர்பான அறிவிப்பை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்க ஒப்புக்கொண்ட 4 வருட காலத்திற்குரிய 2.9 பில்லியன் டாலர் கடன் தொகையில் 2 தவணை நிதியை பெறுவதில் தற்காலிக முடக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ள விடயங்களை நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தத்துடன் ஒப்பிட்டு ஆராய்ந்ததன் பின்னர் 2 கட்ட நிதியை வழங்குவது தொடர்பான பணிப்பாளர் சபையின் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சீனாவின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் நிதியத்திற்கு இதுவரை கிடைக்கப்பெறாத நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட ஆவணத்துடன் குறித்த ஆவணமும் கிடைக்கப்பெற்றால் இந்த மாத இறுதிக்குள் நிதியத்தின் 2 கட்ட கடன் தவணை கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் கிரிக்கெட் மாஃபியா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட சட்டவிரோத குற்ற குழுவினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதனால் தனக்கு நஞ்சூட்டப்படலாம் என ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் ரசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதியை சந்திப்பேன் என்றும் ஆனால் அங்கு தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உறுப்புரிமை இடைநிறுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் மேன்முறையீடு செய்ய உள்ளேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று தண்ணீர் கூட அருந்த மாட்டேன். காரணம், அதில் நஞ்சையும் கலக்கக்கூடும். அந்தளவிற்கு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு சரியான தகவல்களை வழங்காது தவறாக வழிநடத்துகின்றனர். எனது பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர், காவல்துறை அதிபர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். இதுவரை பதில் கிடைக்கவில்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரின் கோரிக்கைக்கு அமையவே சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுப்புரிமையை இடைநிறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் தேச துரோகிகளே உள்ளனர் என்றும் அவர்கள் சகல பிரஜைகளுக்குமே துரோகம் இழைத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமையவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உறுப்புரிமை இடைநிறுத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடவடிக்கை எடுத்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக முறையில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு பல்வேறு தடைகள் வருவதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு அறிவித்துள்ளனர். அவ்வாறு கூறினால் ஜனநாயக ரீதியில் உருவாக்கப்பட்ட கிரிக்கெட் நிர்வாகத்தின் மீது லஞ்சம், ஊழல், கப்பம் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமா என்பது பிரச்சினைக்குரியது. நாட்டில் கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்ய கிடைத்த பணம் கூட திருடப்பட்டுள்ளது. இப்படி தடை உத்தரவு பெறும்போது கிரிக்கெட் விளையாட்டை எப்படி வலுப்படுத்துவது? தொடர்ச்சியாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் இந்த அறிக்கைகள் பயனற்றது. நாட்டு மக்களே கிரிக்கெட்டை பாதுகாக்க முன்வாருங்கள். இவ்வாறு திருடப்படும் பணம் நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. இவ்வாறு பணத்தை திருடும் போது முதுகெலும்பு இல்லாதவர்கள் போல் இருப்பதா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் கட்சி பேதமின்றி கிரிக்கெட்டிற்காக ஒன்றிணைந்தது போல ஜனநாயகம் என்ற பெயரில் 220 லட்சம் மக்களும் ஒன்று திரள வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக அம்பாறை கனகர் கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்த நிலையில் மீள்குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை பொத்துவில் கனகர் கிராமத்தில் பூர்வீகமாக குடியிருந்து யுத்த காலத்தில் வெளியேறிய மக்களை மீள்குடியேற்ற முகமாக அந்த பிரதேச மக்களால் பல வருடங்களாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் மேற்கொண்ட முயற்சியினால் முதற்கட்டமாக பொத்துவில் பிரதேச செயலகத்தின் ஊடாக தேர்வு செய்யப்பட்ட 73 குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலையரசன், முசரப் கபிலாது கோரலா, ஐபிசி தமிழ் ஊடக குழும தலைவர் கந்தையா பாஸ்கரன், பொதுவில் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். நீண்ட ஆண்டுகளாக வாழ்ந்தவங்களுடைய பிரதேசத்துக்கு நீங்கள் மீள்குடியேற போவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. போரின் காரணமாக நீண்ட கனவுகளோடும் சொந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற எதிர்த்தோடும் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் நடந்த நடைப்பயணம், நீங்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனைகள் இன்று கணிசமான மக்களுக்கு நிறைவேறுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே போன்று அங்கு எஞ்சியிருந்த மக்களுக்கும் வெகு விரைவிலே அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஆளுநர் அவர்களை தயவாக கேட்டிருக்கின்றேன். இந்த காணிகள் வழங்கும் நிகழ்வு அம்பாறையிலே நடத்தப்பட வேண்டும், ஆனால் இந்த திருகோணமலையில் நடைபெறுகின்றது. காரணம், இந்த காணிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடினமான மக்கள் நீண்ட நாட்களாக பிரார்த்தனைகள் வேண்டிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அந்த காணி பொழுது வழங்கக்கூடாது என்று சொல்லியும் சில மக்கள் வீதியோரங்களிலேயும் இந்த காணிகளுக்கு கிடைத்துவிடக்கூடாது, தவறானவர்களுக்கு இந்த காணி கிடைக்கிறது போன்ற பிம்பங்களை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை தடுப்பதற்காக கூட ஏராளமானவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு சொந்தமாக ஒரு காணி இருக்குமாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். இன்று ஒரு கணிசமான குடும்பங்களுக்கு அந்த காணி கையளிக்கப்படுகின்றது. அது மகிழ்ச்சியை தந்தாலும் அந்த மண்ணிலே பூர்வீகமாக இருந்த மக்கள், ஏனைய மக்களுக்கும் அந்த காணிகள்
முழுமையாக பயந்தளிக்கப்படுகின்ற போதுதான் அந்த கனக கிராமம் ஒத்துழைச்சி பெறும். அந்த வகையிலே நெஞ்சி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொகு விரைவாக நலசனைக்கலைஞர் கௌரவ ஆளுநர்கள் பரிந்துரை செய்து இணைய மக்களுக்கும் தொகு விரைவில் இந்த மாநிலம் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துக்கு நன்றி கூறுகிறார். குறித்த நிகழ்வில் உரையாற்றிய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், கனகர் நகரை சேர்ந்து எஞ்சிய மக்களுக்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கி வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த இடம் டாக்குமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. இடம் டாக்குமெண்ட் கிடைச்ச உடனே உங்க வீட்லயும் உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை வந்துடும், அக்கா தங்கச்சி பிரச்சனை வந்துடும், மாமா மச்சா பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஏன்னா பல பேரோட உழைப்புலதான் உங்களுக்கு இது கிடைக்குது. நீங்க நினைச்சிடாதீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து கட்டாயம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்க இன்னும் எத்தனை பேருக்கு நாங்க கொடுக்க வேண்டியிருக்கு. பட் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் போது பல பேரோட இதுல கிடைச்சிருக்கும் போது நீங்க ஒற்றுமையா இருந்து இந்த வேலை திட்டத்தை ஒரு சக்சஸ்ஃபுல்லான வணக்கம். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என நிகழ்வு இடம்பெற்ற தனியார் விடுதியின் முகாமைத்துவம் விளக்கமளித்துள்ளது. இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் மன்னிக்கவும் இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்வை திறம்பட நடத்தினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் போதை விருந்து இடம்பெற்றதாகவும் அதில் பங்கேற்றவர்கள் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக அந்த தனியார் விடுதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஊடகங்களுக்கு விளக்க அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த நிகழ்வு தொடர்பாக சில வாரங்களுக்கு முன்னர் இருவர் தம்மை தொடர்பு கொண்டு இடம் கோரியதாகவும் நிகழ்நிலை கட்டண நுழைவுச்சீட்டு நிகழ்வு என்ற காரணத்தால் அதற்கான அனுமதியை யாழ் மாநகர சபையிடம் பெற்று வருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த அனுமதியை ஏற்பாட்டாளர்கள் பெற்றுக்கொண்டதாக விளக்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்வு நடந்து முடியும் வரை யாழ் மாநகர சபை பிரதிநிதிகள் நிகழ்வை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் விடுதிக்கு வெளியே 6 காவல்துறையினர் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 100 முதல் 140 பேர் வரை கொள்ளக்கூடிய மண்டபம் வாடகைக்கு விடப்பட்டிருந்ததாகவும் அனுமதிக்கப்பட்ட மதுபானம் மற்றும் சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு முடியும் வரை எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என்றும் நிகழ்வு முடிந்த பின் வந்திருந்தவர்கள் அமைதியாக வெளியேறி சென்றனர் என்றும் அந்த தனியார் விடுதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை ஒருங்கமைத்த இளம் ஒருங்கமைப்பாளர்கள் நிகழ்வை திறம்பட நடத்தினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்கள்தான் எமது மண்ணின் எதிர்கால தலைவர்கள் என்றும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு என்றும் அவர்கள் மேல் குற்றங்களை சுமத்தாமல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அந்த விளக்க அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெறவுள்ள கந்த சஷ்டி உற்சவ காலத்தையொட்டி வீதிகள் தடை செய்யப்பட உள்ளதாக யாழ் மாநகர சபை அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 14 திகதி தொடக்கம் 18 திகதி வரை ஆலய சுற்று வீதிகள் தடை செய்யப்பட உள்ளன. பொதுமக்கள் மற்றும் வீதியை பயன்படுத்துவோர் மாற்று பாதைகளை வழமை போல் பயன்படுத்துமாறு மாநகர சபை ஆணையாளர் ஜெயசீலன் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட காய்ந்த மிளகாயில் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் கலந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட மிளகாய்களை மீள ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காய்ந்த மிளகாயில் அப்ளாடோக்ஷின் எனப்படும் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் கலந்துள்ளமையினால் அதை மேலேற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அப்ளாடோக்ஷின் என்பது ஒரு நச்சு இரசாயனமாகும் என்பதுடன் அதிக அளவு அப்ளாடோக்ஸின்கள் கடுமையான விசத்திற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 25 மிளகாய் கொள்கலன்கள் திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் குழு ஒன்று இந்த மிளகாயை இறக்குமதி செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
இதற்கிடையில் உணவின் தரம் தொடர்பான பிரச்சினைகளை தெரிவிக்க ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. உணவு தொடர்பான பிரச்சினைகளை 011-21-27-18 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை ஆயர் பேரவையினர் பாப்பரசர் பிரான்சிஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இத்தாலியின் ரோம் நகருக்கு சென்று பாப்பரசரை இலங்கை ஆயர் பேரவையினர் சந்திப்பது வழக்கமாகும். இதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கு ஆயர்களும் இணைந்து கொண்டுள்ளனர். இதன்போது இலங்கை கிறிஸ்தவ திருச்சபையின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் எதிர்கால விவகாரங்கள் குறித்தும் பாப்பரசருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பாப்பரசரிடம் ஆலோசனைகளையும் அவர்கள் பெற்றுள்ளனர். அழிவிலிருந்து மீண்டெழுந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை யாராலும் அழிக்க முடியாது என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கையில் நடைபெறவுள்ள அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் சக்தியாக தமது கட்சி இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அழிப்பதற்கு தொடர்ந்தும் பலர் முயற்சித்திருந்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான எஸ் எம் சந்திரசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் போது தமது கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். எவ்வாறாயினும் சாம்பல் மேட்டிலிருந்து மீண்டெழுந்த தமது கட்சி அதன் அரசியல் பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக சந்திரசேன கூறியுள்ளார். இந்த பின்னணியில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் பிரதான சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திகழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் தமது கட்சி பிரதான பங்கு வகிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பிடியில் 14க்கும் அதிகமான தூயிலம் இல்லங்கள். சர்வதேசம் தலையிட வேண்டும் என ஸ்ரீதரன் கோரிக்கை. விசம் வைத்து கொல்லப்படலாம், ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்ல மாட்டேன் என்கிறார் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர். தீபாவளியை கொண்டாட தயாராகும் மக்கள், மழைக்கு மத்தியிலும் பொருட்கள் கொள்வனவு. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பு, நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை வேண்டுகோள். மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கும் காசாவின் அல் ஷபா வைத்தியசாலை, அவசர சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்கள் தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.